வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். August 1, 2024, நாகை வெளிப்பாளையம் பகுதியை சேர்ந்த ஈஸ்வரி தான் வசிக்கிற அதே பகுதியில இட்லி கடை நடத்திட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இட்லி வியாபாரம் பண்றதுக்கு தேவையான மளிகை ஜாமானை வாங்கிட்டு நைட்டு 7:30 அந்த பகுதியில நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அங்க வந்த ஒரு ஆட்டோ ஈஸ்வரி மேல இடிக்கிற மாதிரி போயிருக்கு. இதனால ஒரு நிமிஷம் பதறி போன அந்த லேடி, அப்பாடா ஆட்டோ நம்ம மேல மோதல, அதிர்ஷ்டவசமா உயிர் பழச்சிட்டோம்னு நினைச்ச அடுத்த நிமிஷமே ஆட்டோல இருந்து இறங்க ரெண்டு பேர் கண்மூடித்தனமா அந்த லேடியோட கழுத்து தலை இப்படின்னு பல இடத்துல சரமாரியா வெட்டி சாச்சிருக்கானுங்க. இந்த டைம்ல எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற அந்த லேடியோட அலறல் சத்தம் அந்த பகுதியில வசிக்கிற எல்லார் வீட்டுக்கும் கேட்க ஆரம்பிக்குது. உடனடியா வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரும் வெளியில ஓடி வந்து பார்க்கும் போது ஆட்டோல வந்த மர்ம நபர் தான் வந்த ஆட்டோலயே தப்பிச்சு போயிருக்கானுங்க. இட்லி வியாபாரம் மூலமா தன்னோட பொழப்பை நடத்திட்டு இருந்த ஈஸ்வரிய இந்த அளவுக்கு கொடூரமா வெட்டின அந்த மர்ம நபர் யாரு? August 1 நாகை மக்கள் மத்தியில பீதியை ஏற்படுத்தின இந்த கேஸ்ல நடந்த கொடூர சம்பவத்தை பத்தி மறக்காம இப்போ உடம்பெல்லாம் ரத்தத்தோட இருந்த ஈஸ்வரிய மீட்டு பக்கத்துல இருந்த ஓரத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த லேடியோட பல்ஸ் செக் பண்ண டாக்டர் இவங்க வர்ற வழியிலேயே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் ஈஸ்வரியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கத்தி அழுதுருக்காங்க. இப்போ தகவல் தெரிஞ்சு அந்த ஏரியாவுக்கு வந்த SP ஹர்சிங் கிரைம் ஸ்பாட்டை பார்வையிட்டதுக்கு அப்புறம் DSP பாலகிருஷ்ணன் கிட்ட இந்த கேஸ்ல உள்ள கில்லரை சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க. சோ DSP தலைமையில ரெண்டு தனிப்படைகள் அமைக்கப்படுது. இப்போ போலீஸ் அவங்களோட சில ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. முதற்கட்ட விசாரணையில இட்லி வியாபாரம் பண்ற ஈஸ்வரி அந்த பகுதியில ஏலச்சீட்டு நடத்துறது மட்டும் இல்லாம வட்டிக்கு பணம் கொடுத்து அதை வசூல் பண்ற வேலையும் பார்த்திருக்காங்க. சோ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா வெளிப்பாளையம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த திலீபனோட ஒய்ஃப் இப்படின்னு அந்த குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கூட பகை இருந்திருக்கு. சோ இந்த 3 பேரும் ஈஸ்வரி கிட்ட அடிக்கடி தகராறு பண்ணிருக்காங்க. சோ பணம் விஷயமா இந்த 3 பேரும் சேர்ந்து ஈஸ்வரிய கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல சந்தேக நபரான 3 பேரையும் கஸ்டடியில எடுத்து கிடுக்கு பிடியா விசாரிக்கிறாங்க. விசாரணையோட முடிவுல கஸ்டடியில இருந்த அந்த 3 பேரும் கில்லர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸ்வரியோட ஹஸ்பண்ட் ரமேஷ் கிட்ட விசாரிக்கிறாங்க. இப்போ ரமேஷ் என்ன சொல்றாங்கன்னா, நான் எதுக்காக என்னோட ஒய்ஃப கொலை பண்ண போறேன், சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் அந்த பகுதியிலேயே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த நபர் சொன்ன விஷயமும் விசாரணையோட முடிவுல உண்மைன்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சோ கடைசியா அந்த பகுதியில இருக்கிற CCTV கேமராவை செக் பண்றாங்க. அதை உன்னிப்பா கவனிக்கும் போது August 1 நைட்டு ஆட்டோல வந்து இந்த கொடூரத்தை பண்ணின கில்லர் யாருன்னு போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஈஸ்வரிய இப்படி இறக்கமே இல்லாம கொடூரமா கொலை பண்ணின அந்த நபர் பொறவாச்சேரி பகுதியை சேர்ந்த ராஜா மற்றும் வெளிப்பாளையம் பகுதியை சேர்ந்த வினோத். ராஜா வினோத் இவங்க 2 பேரும் யாரு, இவங்களுக்கும் ஈஸ்வரிக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரிச்ச போலீஸ்க்கு சில அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கு. நாகை வெளிப்பாளையம் முத்துமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ரமேஷ் பல வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்வரிய மேரேஜ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்த இந்த தம்பதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. சோ தம்பதி 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சிருக்காங்க. இவ்வளவு காலமா நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில திடீர்னு புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ரமேஷ் ஈஸ்வரி இவங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி சண்டை போட முக்கியமான காரணமே இந்த கேஸ்ல உள்ள கில்லர் ராஜா தான். எஸ், ஈஸ்வரிக்கு ராஜா கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதுல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, ஈஸ்வரி ரமேஷ மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க ஈஸ்வரி வீட்டுக்கு வந்து ஈஸ்வரிய பொண்ணு கேட்டிருக்காங்க. ஆனா ஈஸ்வரியோட அக்காவுக்கு மேரேஜ் ஆகாம இருந்ததுனால அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்க வீட்டுல கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஈஸ்வரிக்கு மேரேஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ராஜாவோட பேரண்ட்ஸ், அப்படின்னா உங்க மூத்த பொண்ணையே என் பையனுக்கு பேசி முடிச்சிடலான்னு சொல்லி ராஜாவுக்கு ஈஸ்வரியோட அக்கா
அவன் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த சில வருஷத்திலேயே ஈஸ்வரிக்கும் ரமேஷுக்கும் மேரேஜ் ஆகிருக்கு. ஆனால் ஸ்டார்டிங்கில் ராஜா ஈஸ்வரி மேலே ஆசைப்பட்டதுனால அக்காவை மேரேஜ் பண்ணினதுக்கு அப்புறமும் தன்னோட குழந்தையாவை தான் வலையில் சிக்க வைக்க பாசமாக பேசியிருக்காரு. ஆல்ரெடி அக்கா ஹஸ்பண்டு மேலே ஈஸ்வரிக்கு ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. ஸோ தன்னோட சொந்த அக்காவுக்கு துரோகம் பண்ணுறோன்னு கூட நினைக்காம ராஜா கூட க்ளோஸாக இருந்திருக்காங்க. பல வருஷமாக இவங்களோட திருமணத்தை தாண்டிய உறவு யாருக்கும் தெரியாமல் கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கு. இருட்டில் பண்ணுற தப்பு கண்டிப்பாக ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வர்ற மாதிரி ஈஸ்வரி ராஜா கூட நெருங்கி பழகிறது அந்த லேடியோட ஹஸ்பண்ட் ரமேஷுக்கு தெரிய வருது. ஆரம்பத்தில் இந்த விஷயம் தெரிஞ்சு பயங்கரமாக ஷாக்கான ரமேஷ் எல்லாம் தலை விதின்னு நினச்சிக்கிட்டு தன்னோட ஒய்ஃப் கிட்ட நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, நீ பண்ணுற தப்பு நம்ம குழந்தைய தான் பாதிக்கும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனாலும் ஈஸ்வரி திருந்துற மாதிரி தெரியலை. ஸோ தன்னோட ஒய்ஃபை பல தடவை கண்டிச்சிருக்காரு. ஒரு லெவலுக்கு மேலே இதை எல்லாத்தையும் அந்த நபரால சகிக்க முடியல. சோ தன்னோட ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு வேற பகுதிக்கு போய் நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு. அதான் ஈஸ்வரி ரமேஷை விட்டு பிரிஞ்சு ராஜா கூட தானே அஃபர்ல இருக்காங்க. அப்புறம் எதுக்காக ராஜா ஈஸ்வரிய கொலை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு புது ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ராஜா கூட அஃபர்ல இருந்த ஈஸ்வரிக்கு திடீர்னு தன்னோட அக்கா ஹஸ்பண்ட் கூட வாழ்றது போர் அடிச்சிருக்கு. சோ தனக்கு பிடிச்ச ஒரு நபரை செலக்ட் பண்ணி அந்த நபர் கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ரெண்டு பேரும் தனிமையில இருக்கிற அளவுக்கு எல்லாம் மீறி போயிருக்காங்க. இப்போ புதுசா ஒரு காதலன் வந்ததும் அந்த லேடி ராஜாவை கலட்டி விட ட்ரை பண்ணிருக்காங்க. ராஜா கால் பண்ணினா அட்டன் பண்ணாம அந்த நபரை அவாய்ட் பண்ணிருக்காங்க. கடந்த 2 வருஷமா ராஜா கிட்ட முன்ன மாதிரி பழகாம வேண்டா வெறுப்பா வாழ்ந்திருக்காங்க. இப்போ ராஜா என்ன திங்க் பண்றாங்கன்னா ஈஸ்வரி எதுக்காக நம்மள அவாய்ட் பண்றா அப்படின்னா அவ வேற யாரு கூடையாவது அஃபேர்ல இருக்காளான்னு தெரிஞ்சுக்க ஈஸ்வரிக்கே தெரியாம அந்த லேடிய கண்காணிக்கும் போது அந்த லேடி வேற ஒரு நபர் கூட க்ளோஸா இருந்ததை கண்டுபிடிக்கிறாரு. என்ன தைரியம் இருந்தா இவன் நமக்கே துரோகம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக நினைப்பா, இவளை சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சு ஈஸ்வரி கிட்ட இதை பத்தி கேட்டு சண்டை போடுறாரு. ஆனா எந்த பயமும் இல்லாத ஈஸ்வரி ராஜா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எனக்கு உன் கூட வாழ பிடிக்கலன்னு அழுத்தமா சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைய கேட்டதும் ஈஸ்வரி மேல உயிரா இருந்த ராஜாவுக்கு கோவம் வந்திருக்கு. தன்னோட குழந்தையா தனக்கு பண்ணின துரோகத்தை அந்த நபரால அவ்வளோ ஈஸியா ஏத்துக்க முடியல. இவ்வளோ நாளா தனக்கு ஒய்ஃபா வாழ்ந்துட்டு வந்தவ இப்ப வேற ஒருத்தையும் கூட வாழ்றதை யோசிச்சு அந்த நபரோட மண்டை சூடாகிருக்கு. ஸோ தன்னோட ஃப்ரெண்டு வினோத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நீ தாண்டா ஈஸ்வரிய கொலை பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சில நாட்களாக ஈஸ்வரி எந்த டைமில் கடைக்கு போவாங்க, எப்போ வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணி ஆகஸ்ட் 1 நைட்டு அந்த லேடியை ரெண்டு பேரும் சேர்ந்து வெறி தீர்ற அளவுக்கு சரமாரியாக வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ரெண்டு பேரையும் கொலை நடந்த 3 நாளைக்கு அப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. இப்படி ராஜாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நபர் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது கீழே விழுந்திருக்காரு. அப்படி கீழே விழுந்ததில் ராஜாவோட வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. ரீசண்டாக நடந்த இந்த கேஸோட விசாரணை, அதுவும் இந்த மாதம் நடந்த இந்த கேஸோட விசாரணை கோர்ட்டில் போயிட்டு தான் இருக்குது. தகாத உறவு கண்டிப்பா ஒரு நாள் கொலையில தான் முடியும் அப்படிங்கறத இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஈஸ்வரி தான் கூட வாழாம தனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கறனால ராஜா ஈஸ்வரிய கொலை பண்ணிட்டாரு. ஆனா ராஜா தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ணினதுக்கு அந்த நபருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இது மட்டும் இல்லாம தன்னோட சொந்த அக்கா வாழ்க்கைய கெடுத்த ஈஸ்வரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த ஒரு தப்புக்கும் கொலை தீர்வாகாது. அப்படி இருக்கும் போது ராஜா பண்ணின இந்த செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.